வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு டேட் May 20, இந்த டேட்ல நடந்த ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பி எ மில்லியனர் டே, எலிசா டூ லிட்டில் டே, எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன் டே, ஃபிளார் டே, இன்டர்நேஷனல் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டே, நேஷனல் ட்விச் லொரைன் டே, நேஷனல் ரெஸ்கியூ டாக் டே, பிக் ஸ்ட்ராபெரிஸ் டே, டர்ன் பியூட்டி இன்சைட் அவுட் டே, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் டே, வேர்ல்ட் ஆட்டோ இம்யூன் அர்த்ரிடிஸ் டே, வேர்ல்ட் பி டே. பாருங்க, இன்னைக்கு டேட்லயும் இவ்வளவு ஈவென்ட்ஸ் இருக்கு. இதுல எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, இப்ப இன்னைக்கு நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம். 1498 வாஸ்கோடகாமா காலிகட் வந்தாரு. அவர் தான் இந்தியாவுக்கு கடல் வழியா வந்த முதல் யூரோப்பியன். 1609 ஷேக்ஸ்பியரோட சோனட்ஸ் எல்லாம் முதல் தடவை லண்டன்ல பப்ளிஷ் ஆச்சு. 1927 சவுதி அரேபியாவுக்கு கிரேட் பிரிட்டன் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 1990 ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அதை எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து சென்ட் பண்ணுச்சு. 1862 யூஎஸ் பிரசிடென்ட் அப்ரஹாம் லிங்கன் ஹோம்ஸ்டெட் ஆக்ட்ல சைன் பண்ணாரு. 1891 நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் உமன்ஸ் கிளப் மெம்பர்ஸ்க்கு தாமஸ் எடிசனோட கைனட்டோஸ்கோப் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் டிஸ்பிளே பண்ணாங்க. 1970 பீட்டில்ஸோட லெட் இட் பி மூவி யூகேல டெபியூட் பண்ணாங்க. 1900 சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ்ல ஓபன் பண்ணாங்க. 1900 ஃபேமஸ் ஹிந்தி போயட் சுமித்ரா நந்தன் பிறந்தார். 1918 பிரு சிங் பிறந்தாரு. இவர் யாருன்னா 1947 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல முக்கிய பங்கு வகித்த இந்தியன் ஆர்மி சோல்ஜர். 1929 ராஜ்குமார் சுக்லா இறந்தாரு. இவர் யாருன்னா, இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாம சம்பரன் சத்தியகிரகால முக்கிய பங்கு வகித்தவர்கள்ல இவரும் ஒருத்தர். 1932 விபின் சந்திரபால் இறந்தாரு. இவர் யாருன்னா, இந்தியன் ரைட்டர், ஒரேட்டர், சோசியல் ரெஃபார்மர். அது மட்டும் இல்லாம இவர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்லயும் பங்கெடுத்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். 1957 டி பிரகாசம் இறந்தாரு. இவர் யாருன்னா, ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஃபேமஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். 2011 ஜார்க்கண்டை சேர்ந்த மவுண்டெய்னர் பிரேம்லதா அகர்வால் மவுண்டெய்னியரிங்ல ஒரு புதிய ஹிஸ்டரியை படைச்சாங்க. உலகத்திலே மிக உயரமான மலை உச்சியான மவுண்ட் எவரெஸ்ட ஏரிய மிக பழமையான இந்திய பெண் என்ற பெருமையை அடைஞ்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு May 20 நடந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்னதுல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.